விருத்தாச்சலம் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட பிரேமலதா டெபாசிட் இழந்துவிட்டார் நடிகர் விஜயகாந்த் தேமுதிக கட்சியை தொடங்கி முதன் முதலில் தமிழக சட்டசபை தேர்தலில் தனித்து களம் இறங்கினார் அப்போது அவர் போட்டியிட்டு வென்ற தொகுதி விருத்தாச்சலம் இந்த முறை டிடிவி தினகரனின் அமமுகவுடன் கூட்டணி வைத்து தேமுதிக தேர்தலை சந்தித்தது விருத்தாச்சலம் தொகுதியில் கட்சியின் பொருளாளர் பிரேமலதா போட்டியிட்டார் அவருக்காக கணவர் விஜயகாந்த் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் நேற்று நடைபெற்ற ஓட்டு எண்ணிக்கையில் விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதா இருபத்தைந்து ஓட்டுகள் மட்டுமே பெற்று டெபாசிட் இழந்தார் இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் பாமக இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது